நம்ம அஜிஸ்வரோட நடிப்பில் வினோத் சார் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் உருவாகி வரும் AK-61 அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பு கடந்த 50 நாட்களாக ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் அண்ணா சாலை போல ஒரு பிரம்மாண்ட செட் போட்டு நடந்துட்டு வருது. இந்த படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்த நிலையில் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு புனேவில் நடைபெறும் அப்படின்னும், புனேவில் நடைபெறும் 2வது கட்ட படப்பிடிப்பில் அஜிஸ்வர் மஞ்சு வாரியர் உட்பட படக்குழுவினர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்பில் நடிகர் வீரா முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த நிலையில் அவர் தனது பகுதியின் படப்பிடிப்பு முடித்துவிட்டதாக தனது சமூக வலை பக்கங்களில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் அஜிஸ்வருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது சோஷியல் மீடியா பக்கங்களில் பதிவும் செஞ்சிருக்காரு. அஜிஸ்வர் குறித்து பெருமையாக கூறி படக்குழுவினர்களுக்கு தனது நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அவர் தனது பதிவில் சொல்லியிருப்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதருடன் சில நாட்கள் பழகிய பிறகு நல்ல தோற்றமும் நல்ல குணமும் மட்டுமே அவரை அந்த உயரத்திற்கு வைத்திருக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். பல வருட ரத்தம் இயற்பை மரியாதை கடும் உழைப்பு ஆர்வம் நேர்மை நம்பிக்கை போன்றவையே அவரை மகத்தான நட்சத்திரமாக மாற்றியிருக்கு. அன்புள்ள AK சார், நாம் மீண்டும் சந்திக்காமல் போனால் தற்போது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என் வாழ்க்கையில பெரிய அளவில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கி இருக்கீங்க. நான் பழகிய நாட்கள்ல நீங்கள் நீங்களாக இருந்து என்னையும் இயல்பாக இருக்க விட்டீர்கள். உங்களை சுற்றி உள்ள எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என நீங்கள் விரும்புவது போல உங்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காரு. சோ இவரை எடுத்து பாத்தீங்கன்னா, தற்போது ஒரு டாப் நடிகர் அவருடைய இயக்குனருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை புகழ்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இந்த கடிதமும் பாத்தீங்கன்னா தற்போது மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.